ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போகிறோம். தீபாவளினாலே ஸ்வீட் தாங்க ஃபேமஸ்ஸு, அதுவும் ஸ்வீட்லேயே அதிரசம்ன்றது ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸும் அதிக அளவு செய்யணும் அப்படின்னா எப்படி அப்படின்றதாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிக வேலை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ஆனால் அதிக வேலையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒன்று மாவு அரைச்சி வைக்கணும், ரெண்டாவது நம்ம பாகு காசணும், அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து 3 கேஜி பச்சரிசி மாவில் செய்ய போகிறேன். அதனால் 2 கேஜி அளவுக்கு வெல்லத்தை நான் நல்லா காய்ச்சிட்ருக்கேங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிட்ருக்கு. வெல்லம் வந்து 2 கேஜி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் 2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அது வந்து 100 ml தண்ணி மட்டும்தான், ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும்தாங்க போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கொதி வர வர நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் 3 தடவை கிட்டத்தட்ட செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ரவுண்டாக கையில் பிடிக்கிற அளவுக்கு வரணும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுன்னா தான் அது கரெக்டாக, இன்னும் சரியாக வரலை, திரும்பவும் செஞ்சு பார்த்தேன். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் பச்சரிசி மாவில் தான் இது செய்ய போகிறேன். அதிரசம் எப்பவுமே பச்சரிசி மாவில் தான் செய்வாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கிண்ட அடுப்புலேருந்து நம்ம இறக்கி வச்சிடணும் வெள்ளைப்பாக. இப்போ கொஞ்சமாக மாவு நல்லா மிக்ஸ் பண்ண போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அதிக அளவுன்றதுனால நான் அதுக்குன்னு கட்டை வச்சுருக்கேன், அதில் தான் நான் செய்கிறேன். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தீபாவளினாலே அதிரசத்தை பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது கிட்டத்தட்ட 5 கிலோ கிட்ட வருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த ரவுண்டாக வந்து அரிசி மாவு வராத அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிண்டணும். இது நல்லா இழுக்கும், அந்த அளவுக்கு நம்ம இழுக்க நம்ம மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பச்சரிசியை வந்து நான் 3 கிலோ பச்சரிசியை எடுத்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சுட்டேங்க. ஒரு துணியில் காய வச்சு அதில் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு, அதில் தண்ணி இருக்கக்கூடாது, பட் ஆனால் ஈரப்பதம் இருக்கணும். அதை மிஷினில் கொடுத்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நீங்கள் ஜலிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லா நைஸாக இருக்குன்னு அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அரைக்கணும் அப்படின்றதையும் இன்னொரு தடவை நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், நல்லா மாவு கெட்டி ஆகிட்டு வருது. இது லிக்விடாக இருக்க தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இது ரொம்பவே வந்து மாவு வந்து எடுக்கும். கிட்டத்தட்ட 2 கேஜி அளவுக்கு நம்ம 3 கிலோ அரிசி மாவு கரெக்டாக இருக்குங்க. அதாவது 1 கிலோ அரிசிக்கு, பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெள்ளம் கரெக்டான பதம்ங்க. பாருங்கள், நல்லா மாவு கெட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். கை வச்சா நம்மளுக்கு கையில் ஒட்டவே கூடாது மாவு. ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் கடாயில் எண்ணெயை போட்டுட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம மாவு நான் பெரிய அளவுக்கு நான் எடுத்துட்டேங்க. நீங்கள் எடுக்கிறப்போ இந்த பெரிய சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சமாக துண்டாக கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய செய்கிறப்போ வந்து கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் உருண்டையாக அரிசி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எல்லா மாவுமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க, வெள்ளையாகவும் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ கொஞ்சோண்டு நீங்கள் லாஸ்ட்டாக நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு, கையில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம திரட்டிடலாம் சப்பாத்தி உருட்டை வச்சு. பக்கத்தில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா உருட்டுறது கிடையாதுங்க, அது வந்து சப்பாத்தி உருட்டுறது கிடையாது. நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்காக, அதிரசத்தை அழுத்தம் கொடுத்துறதுக்காக ஒன்று வச்சுருக்கேன் நான். அது கட்டை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக நான் உருட்டியாச்சு. இதை வந்து ஒரே சைஸில் நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு தட்டு வச்சு, இல்லை ஒரு மூடி வச்சு, டிஃபன் பாக்ஸோட மூடி வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு பெரிய அளவில் எனக்கு 3 அதிரசம் கிட்டே வந்திருக்கு. இது நல்லா எண்ணெய் சூடானோன்னே அதில் போட்டுடலாம். கீழே போட்டோடனே போய் தங்கிடுவோங்க, அது மேலே நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒன்று ஃப்ரை ஆனவுடனே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னொன்றையும் அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் ஒன்று செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால் ஒன்று எழும்பி மேலே வந்தோடனே இன்னொன்று நீங்கள் போட்டுடலாங்க. பாருங்கள், ரெண்டுமே மேலே எழும்பி நல்லாவே வந்துடுச்சு. இப்போ இன்னொன்றும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இதில் எண்ணெய் அதிக அளவில் இருக்கோங்க. இது ஒரு கட்டையை வச்சோ இல்லை கரண்டி வச்சோ இல்லை தட்டு வச்சோ நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். கொடுத்தா வெளியில் நல்லா அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில்லாம் வெளியில் வந்துடும். இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு அதிரசம் நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதையும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுலேயே எண்ணெய் தங்கிடும், திகட்டும் அப்புறமா சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம எடுத்து வச்சா உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. பாருங்கள், எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளோ அடுத்த நாள் இல்லைனா ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிரசம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. கடையில் வாங்குற அதிரசம் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. தெரியாதவங்களும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நான் அந்த 2 kg வெல்லம் 3 kg அரிசி மாவு வச்சு இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.